ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் அண்ட் வந்து முட்டையோட ஷீல்ட்ஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் ஈஸியாக வந்து பண்ணப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் மேலே வந்து கம்மை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முட்டையை ஓடு எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒட்ட போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து முட்டையை எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டும் இப்போ வந்துட்டு ரெண்டு மூணு முட்டை குட்டி குட்டியாக வந்துட்டு நம்ம உடச்சி வச்சுக்கலாம் அதை எடுத்துகிட்டு அப்படியே இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக வந்து ஒட்டினோம்னா அது வந்து நல்லாவே ஒட்டிக்கும் இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம் இப்போ ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் எடுத்துக்க போகிறோம் பெயிண்ட்டில் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி இதில் வந்து அடிக்கப் போகிறோம் ஏன்னா வந்துட்டு முட்டையோடு ஒட்டின இடத்த தவிர இந்த இடத்துல வந்துட்டு கேப் இருக்கும் ஸோ அதுலலாம் வந்துட்டு பெயிண்ட் போகணும் அதனால தண்ணி ஆட் பண்ணி வந்துட்டு அடித்தோம்னா அந்த இடத்துலையும் வந்துட்டு பெயிண்ட் வந்து மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரம் அடிச்சிட்டேன் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடித்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சீத்தாப்பழம் அந்த அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வெதாக இருக்கும்ல ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அது எல்லோரும் கீழே தான் தூக்கி போடுவோம் ஸோ அதை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேலே வந்துட்டு இதை நான் ஒட்ட போகிறேன் ஸோ அது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் அது எப்படி ஒட்டுறதுன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து அஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபெஃபிகாவை வந்து வச்சுக்கலாம் ஒரு கோடு மாதிரி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு அஞ்சு கோடு மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டு அப்ளை பண்ண கம்மு வச்சதுக்கு மேலே இந்த விதையை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு ஒட்டுறேன் ஸோ அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்று வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ மறுபடியும் வந்துட்டு சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கம்மு ஏன்னா நேராக இருந்தால் அவளுக்கு நல்லா இருக்காது ஸோ ஃபஸ்ட் ஒன்று ஒட்டியாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து கம்மு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு சைடில் வந்து கம் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் சைடில் மட்டும் மூணு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நல்லா பெருசாக அதை வந்து அஞ்சு பெடல் இருக்கிற மாதிரியும் மித்த இதெல்லாம் மூணு இருக்கிற மாதிரியும் பார்த்து ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இங்கிட்டு வந்து மூணு இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்து ஒரு மூணு இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒன்று மட்டும் ஒட்டினா போதும் ஏன்னா அந்த ஊதுபத்தி பாக்ஸில் அவ்வளோதான் ஒட்ட முடியும் ஸோ இப்போ வந்துட்டு அதுவும் நான் ஒட்டி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தான் இருக்குது இதையும் நம்ம ஒட்டி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் இதையும் ஒட்டியாச்சும் நடுவில் ஒன்று தான் இருக்கா அதையும் வந்து ஒட்டி முடிச்சிடலாம் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டி அப்புறம் இது பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைட் க்ரீன் எடுத்தேன் அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளோக்கா வந்து கிளியராக வந்து தெரியல ஸோ அதனால் வந்து டிக் க்ரீன் எடுத்துக்கலாம் டிக் கிரீன் எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப லேஸான ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி கொடி போகிற மாதிரி அப்படியே வந்துட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் நான் வந்து முட்டையோடு காயறதுக்கு முன்னாடியே வந்து பெயிண்ட்டு பண்ணிட்டேன் அதுக்கு முன்ன அதுக்கப்புறமும் வந்து அந்த சீதாப்பழத்தோட விதையும் ஒட்டிட்டேன் ஸோ அதனால் வந்து முட்டையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வருது காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இதே மாதிரி க்ரீன் கலர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூக்கு வந்துட்டு பெரிய கொடியிலேருந்து சின்னதுக்கு போகிற மாதிரி சார்ந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ இதே மாதிரி அந்த மூணுக்கு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வரைஞ்சி முடித்தாச்சு இதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்கு வந்து கலர் பண்ணுறதுக்காக ஒரு எல்லோ கலர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லோ கலர் ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்துட்டு அது அந்த சீதாப்பழத்தில் வந்து ஒட்டலை பெயிண்ட்டு தண்ணியில் பட்டுச்சுன்னா ஸோ அதனால் பெயிண்ட்டாகவே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணாமல் இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்துட்டு எல்லா பூக்குமே அடிச்சுக்கலாம் தண்ணியில் மட்டும் படாமல் அடிச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு தண்ணியில் ஒட்டலை பெயிண்ட் வந்து தண்ணியில் பட்டனால சீத்தாப்பழத்தில் வந்து ஒட்டலை ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெட் கலர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லோ பூவாக இருந்தால் அவ்வளோக்கும் வந்துட்டு நல்லா இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி ரெட் கலர் எடுத்துகிட்டு நடுவில் வந்துட்டு ஒவ்வொரு படல்ஸ்லேயும் ரெட் கலர் ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இந்த ஃபுல் ஃப்ளார்க்கும் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் கலரில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ரெட் கலர் இல்லை இல்லை எல்லோ கலர் இல்லைன்னா என்ன கலர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு லீஃப் ஓட்டணும் ஸோ லீஃபுக்கும் நான் அதே சீத்தாப்பழத்தோட சீத்தையே வந்து ஓட்ட போகிறேன் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ண இடத்துல இதை ஒன்று மட்டும் ஓட்டிக்கோங்க ஃபுல்லாக வந்துட்டு மூணு இடத்துல கம் அப்ளை பண்ணியிருக்கேன் மூணு இடத்துலையும் ஓட்டிக்கலாம் ஸோ மூணு இடத்துலேயும் ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு லைட் க்ரீன் அடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து லைட் க்ரீன் வந்து தெரிஞ்சிச்சு பட் வந்து முட்டைக்கு மேலே உள்ள அந்த கொடியில் லைட் க்ரீன் பண்ணக்கோ அவ்வளோ வந்து தெரியல ஸோ அதனால தான் நான் வந்து டார்க் க்ரீன் வந்து பண்ணேன் இப்போ இதே மாதிரி லீவுக்கு வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு லீவில் வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலர் மட்டும் தான் நல்லா இல்லை மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் டிக் கிரீன் கலர் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ரொம்ப லேஸான ப்ரெஷ்ஷில் வந்துட்டு நடுவில் வந்து இந்த இலையில் ஒரிஜினல் இலையில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டிக் க்ரீன் கலரில் வந்து ஒரு கோடு கோடாக வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருந்துச்சி இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் ப பாய்